கோலி டாக் கோலிவுட் நியூஸ். ஹாரிஸ் ஜெயராஜா கேவி ஆனந்த் கழட்டி விட்டது ஏன்? கல்பாத்தி அகோரம் தயாரிப்பில் மாற்றான் அணைகண்ணு ரெண்டு படங்களை இயக்குனார் கேவி ஆனந்த். ரெண்டு படங்களும் தோல்வி அடைந்த நிலையில் இப்போ கேவி ஆனந்த் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிக்கும் படத்தை தயாரிக்க இருக்காரு. இந்த படத்துக்கு ஹிப்ஹாப் தமிழா ஆதி இசையமைக்க இருக்காரு. கேவி ஆனந்த் இதுவரைக்கும் இயக்குன படங்களில் கனா கண்டேன் படம் தவிர்த்து அத்தனை படங்களுக்கும் ஹாரிஸ் தான் இசை. விஜய் சேதுபதி நடிக்கும் படத்துக்கு இப்போ ஆதிய இசையமைப்பாளராக கேவி ஆனந்த் ஏன் தேர்வு செஞ்சிருக்காருன்ற கேள்வி பலருக்கும் எழுந்திருக்கு. ஹாரிஸ் ஜெயராஜா புக் பண்ணாமல் ஹிப்ஹாப் தமிழா ஆதிய இசையமைப்பாளராக அவர் தேர்வு செய்ய காரணம் என்ன? தனியொருவன் படத்தில் ஆதியோட இசை தன்னை ரொம்பவும் கவர்ந்ததாக சொல்லிக்கிட்டு இருக்காராம் கேவி ஆனந்த். அது மட்டும் இல்லை, ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைச்சும் மாற்றான் அநேகன் ரெண்டு படங்களும் ஓடலை, அதனால ஃப்ளாப் காம்பினேஷன்லேருந்து வெளியே வரணும், தனக்கும் ஒரு மாற்றம் வேணும்னு நினச்சி ஆதியை கமிட் பண்ணியிருக்காரு கேவி ஆனந்த். மற்றபடி எனக்கும் ஹாரிஸுக்கும் இடையில எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் நல்ல நண்பர்களாகவே இருக்கோம்னு அதை பற்றி விளக்கமும் கொடுத்துருக்காரு கேவி ஆனந்த். ஹாரிஸ் ஜெயராஜா மாற்றினதுக்கு இது மட்டும் காரணம் இல்லை, அநேகன் படத்தின் போது குறிப்பிட்ட நேரத்தில் பாடல் தராமலையும் பின்னணி இசையை குறிப்பிட்ட நாளுக்குள்ள முடிச்சு கொடுக்காமலையும் டென்ஷனை கூட்டிட்டாராம் ஹாரிஸ். அதனால தான் அவருக்கு கல்தா கொடுத்துட்டு ஆதிய ஒப்பந்தம் செஞ்சதா கோலிவுட்ல இன்னொரு பேச்சும் நிலவுது.